கிராமிய மக்களுடன் இணைந்த சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான திட்டங்களே நாட்டிற்கு பொருத்தமானதாக அமையும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் புலனருவை திம்புலாகல பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட யாவருக்கும் நிழல் வீடு திட்டத்தின் பன்னிரெண்டாவது கிராமத்தை நேற்று திங்கட்கிழமை மக்களுக்கு வைபவ ரீதியாக கையளித்த ஜனாதிபதி அதன் பின்னர் உரையாற்றுகையில் மேற்குறித்தவாறு தெரிவித்தார் ஜனாதிபதி தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டு பொலனர்வை எழுச்சி திட்டமானது இந்த மாவட்டத்தில் நிலவும் பல்வேறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் ஒரு பாரிய திட்டமாக அமைந்துள்ளது தற்போது மாவட்டத்தில் உள்ள வசதிகள் செப்பனிடப்படுகின்றன சுமார் இருநூற்று நாற்பது பாடசாலைகளின் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன பாடசாலைகள் போன்று பிரதேச வைத்தியசாலைகளும் புனரமைக்கப்பட்டு புதிய கட்டடங்களும் உபகரணங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றன அத்தோடு மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டளவில் தீர்வு வழங்கப்படும் சீன அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ள திட்டம் ஒன்று எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் அமுல்படுத்தப்படவுள்ளது மட்டுமன்றி நாட்டின் சகல பிரதேசங்களிலும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம் பிரம்மாண்டமான திட்டங்களை விட கிராமிய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான கிராம மக்களுடன் இணைந்து சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான திட்டங்களே எமது நாட்டிற்கு மிகவும் பொருத்தமாக அமையும்